மனிதன் எவ்வளவு பகுதிகள் எவ்வளவு இடங்கள் எவ்வளவு நவீன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் விடை காண முடியாத விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த வகையில் விடை காண முடியாத மர்மங்களை கொண்ட பத்து பிரதேசங்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இவை பெரும்பாலும் மனிதனால் உருவாக்கப்பட்டவை எனினும் ஏன் எதற்கு எப்படி என காரணம் எதுவும் தெரியாதால் அதைச் சுற்றி உழவும் கதைகளாலும் மர்மப்பட்டியலில் இடம்பெறுகின்றன போஸ்னியன் பிரமிட் இது போஸ்னியாவைச் சேர்ந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிரமிட்டு வடிவம் இருபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியதென்று ஒரு சாரம் இது இயற்கையாக அமர்ந்த மேலேயே என்று இன்னும் ஒரு சாராரும் தெரிவிக்கின்றனர் இது போஸ்னியாவின் புதிய வசீகரமாக மாறியுள்ளது பால்பெக் இது லெபனானைச் சேர்ந்தது எதனுடைய மிச்சச்சும் என்பது போல் அமைந்த இந்த கிரனேட் தூண்கள் ரோமானிய கோயிலின் மிச்சமாகும் ஆயிரம் டன் எடையுடைய ஒரு தூணும் அதன் அருகிலேயே ஆயிரத்தி டன் எடையுள்ள இன்னொரு தூணும் முக்கியமானவை இது எப்போதிலிருந்து எதற்காக எப்படி இங்கு வந்ததென்பது கேள்விக்குறியாகவே உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்கப்போவது போவது லாவோஸில் உள்ள வெற்றி சாடிகள் சாராயம் சேகரிக்கும் தொட்டியா மழைநீர் சேகரிப்பு தொட்டியா மையான் அமைப்பா எது எப்படி இருந்தாலும் மூன்று மீட்டர் உயரம் கொண்ட இந்த குடுவைகள் குறிப்பிட்ட தூரம் வரை பரவி காணப்படுகிறது இதுவரை இது எதற்காக தயாரிக்கப்பட்டிருந்தது என்பது மர்மமாகவே உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது கிபிப்லி டீப் எனப்படும் துருக்கியைச் சேர்ந்த பழமையான ஒரு வழிபாட்டுத்தலம் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே பழமையான வழிபாட்டுத்தலமாக அறியப்படுவது இதுவே கிமு எண்ணாயிரம் என்ற காலகட்டமாக இருக்கலாம் என்பது ஒரு கணிப்பு எப்படி இந்த அமைப்பை உருவாக்கினார்கள் என்பதும் மர்மமாக உள்ளது ஏராளமான கோட்டுச் சிற்பங்களும் வேட்டையாடும் வலைமுறைகளும் இங்குள்ள தூண்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய மர்ம பகுதி ஜப்பானின் குனியன் பிரமிடுகள் மேற்கு ஜப்பானிய தீவான உள்ள மர்மமான நீருக்கடியில் காணப்படும் பிரமிட்டுகள் நவீன தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சர்வையர்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துகின்றன முக்கிய கேள்வி கட்டிடங்கள் ஒரு இயற்கை நிகழ்வதான அல்லது ஒரு பண்டைய நபரின் கை அவற்றை உருவாக்கியதா என்பதுதான் பல ஆய்வுகளின் போது ஜோனாகுனி பிரமிட்டின் வயது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குமென நிறுவ முடிந்துள்ளது எனவே ஜோனாக் குடியின் நினைவுச் சின்னங்களை நமக்குத் தெரியாத பல மர்மங்களை கொண்டுள்ளது இந்த மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கும் பட்சத்தில் மனித குல வரலாறு மீண்டும் எழுதப்பட வேண்டிய தேவை வரும் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது பல மர்மங்களை தன்னகத்தே கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கும் கோசெக் வட்டம் இது ஜேர்மனியைச் சேர்ந்தது கோசெக் வட்டம் என்பது ஏர்மானிய மாவட்டமான புர்கன்லேண்ட் கிரைஸில் உள்ள ஒரு பழங்கால கற்கால அமைப்பு ஆகும் கடந்த நூற்றாண்டின் தொன்னூறுகளின் முற்பகுதியில் ஒரு விமானத்திலிருந்து நிலப்பரப்பை பார்க்கும்போது இந்த வட்டம் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது முழுமையான புனரமைப்புக்கு பிறகுதான் கட்டுமானம் அதன் அசல் தோட்டத்துக்கு மீ மீளமைக்கப்பட்டது கோசைக் வட்டம் வானியல் அவதானிப்புகளுக்கும் காலண்டரை தொகுப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டது என்பதில் விஞ்ஞானிகளுக்கு சிறிது சந்தேகம் இல்லை நமது முன்னோர்களும் அண்ட உடல்கள் அவற்றின் இயக்கங்கள் என்பவற்றை நன்காக அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதற்கு இது சான்றாக அமைந்துள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க போவது ரஷ்யாவைச் சேர்ந்த ஆர்கைம் ஆழ்கைம் என்பது பல தசாப்தங்களுக்கு முன்னர் பின்சுக்கு அருகே கண்டுபிடிக்கப்பட்ட பண்டைய நாகரிகங்களை நினவட்டும் ஒரு பழங்கால குடியேற்றமாகும் ரஷ்யாவின் இந்த மைல்கள் ஐரோப்பிய பாரசீக மற்றும் இந்திய நாகரிகங்களுக்கு வழிவகுத்த பண்டிய ஆரையர்களின் பிறப்பிடமென்று நம்பப்படுகிறது ஆர்கயம் ஆயிரம் ஆண்டு வரலாற்றைக் கொண்ட ஒரு தனித்துவமான கட்டடக்கலையாகும் எந்த ஒரு நோய்களிலிருந்தும் ஒரு நபரை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இந்த இடத்துக்கு இருப்பதாக நம்பப்படுகிறது அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய மர்ம பகுதி நாசா கோடுகள் கடவுள் எங்களை மேலிருந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டதாக நம்பப்படுவது நாசா கோடுகளாகும் இதில் மிருகங்கள் விலங்குகள் போன்ற பல படங்கள் வரையப்பட்டுள்ளன இதில் இருநூறு மீட்டர் அளவு கொண்ட படங்களும் உண்டு யார் பதைந்தார்கள் என்று தெளிவாக கண்டுபிடிக்க முடியவில்லை ஊகத்தின் அடிப்படையில் கடவுளுக்கு பயந்து வரைந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இவ்வாறு விடை காண முடியாத பல மர்மங்கள் மனிதனின் அறிவியலுக்கு சவால் விட்டு கொண்டுதான் இருக்கின்றது